திமுக தொடர்ந்து தவறான முறையில் பிரச்சாரம் செய்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம். சிறுபான்மை மக்கள் எவ்வளவோ பின்தங்கிதான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் கூட வரலாம். தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் வெளிநாடுகளில் போய் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை வழங்குவது, அதிலும் குறிப்பாக பிராமணர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஏன் சிறுபான்மைக்கு செய்யவில்லை என்று அவர்கள் தவறாக திசை திருப்புவார்களே ஆனால் மத்திய அரசு செய்திருக்கிறது. அதனால் மீண்டும் நாங்கள் நெஞ்சார இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அரசியல் ஆதாயத்திற்காக இஸ்லாமியர்களை காப்பதற்காக இஸ்லாமியர்களுடைய காவலன் வேஷம் போடுவார். அவர் இந்துக்களுக்கான எதிரி என்பது ரொம்ப வெளிப்படையாகவே எல்லோருக்கும் தெரிகிறது. இது திமுகவில் இருக்கிற எல்லா இடங்களிலுமே. அப்ப இதை நம்ம குடும்ப அரசியல் சொல்றோம். பெண்களுக்கு எதிரான கட்சி, ஆபாச கட்சி, பெண்கள் வாக்களிக்க தயங்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது திமுக என்பது எல்லோருக்கும் தெரியும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். பெரும்பான்மையான நீதிபதிகளின் கருத்தாக அது இருப்பதினால் அந்த தீர்ப்பு இனி நடைமுறைக்கு வரும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்புக்கு எதிராக, இந்த சட்டத்திற்கு எதிராக திமுக தொடர்ந்து தவறான முறையில் பிரச்சாரம் செய்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம். அவர்கள் உயர் சாதியினருக்கு மட்டும் தனிப்பட்ட வாய்ப்பை மத்திய அரசு வழங்குகிறது என்ற தவறான தகவல்களை சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக பிராமணர்களுக்கு மத்திய அரசு சாதகமாக இருக்கிறது என்ற தவறான தகவல்களை திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10.5% உயர் வகுப்பினருக்கான பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் இடஒதுக்கீடு என்பது பிராமண சமூகத்திற்கு மட்டும் அல்ல, இதில் 40க்கும் மேற்பட்ட சாதியினர் வருகிறார்கள். அப்ப இந்த உண்மையை மறைத்து ஏதோ பிராமணர்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய வழக்கம் போல திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை முற்றிலுமாக தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பது ஒரு சரியான உண்மை. அது மட்டுமல்லாமல் அப்ப உயர் வகுப்பினர்களுக்கு கொடுக்கும் பொழுது இயல்பாக சிறுபான்மை வாக்கு வங்கி இவர்கள் கைப்பற்றுவதற்காக ஏன் சிறுபான்மை மக்களுக்கு இவங்க கொடுக்கல, சிறுபான்மை மக்கள் எவ்வளவோ பின்தங்கிதான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் கூட வரலாம். ஆனா இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சிறுபான்மை மக்களை உயர்த்துவதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய சிறுபான்மை அமைச்சகத்தின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டு வருவதை நாம் அறிய முடியும். உதாரணத்திற்கு சிகோ ஆர் கமோ அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உருவாக்கி கொண்டிருப்பது, அதே போன்று யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுகளை எழுதுவதற்காக ஒவ்வொரு மாணவருக்கும் வருடத்திற்கு 50,000 ரூபாய் தருவது, பெண்கள் கல்வி கற்பதற்காக சுய தொழில் செய்வதற்காக நை சவேரா என்ற திட்டத்தின் கீழே, நை உடான் என்ற திட்டத்தின் கீழே அவர்களுக்கான வாய்ப்பை வழங்குவது, கல்வியில மேம்படுவதற்காக பாரத பிரதமர் படோ பரதேசி திட்டத்தின் கீழே தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் வெளிநாடுகளில் போய் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை வழங்குவது, இப்படி எண்ணற்ற விஷயங்களை, அதே போன்று உஸ்தாதி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அவருடைய கலை அவருடைய கைவினை பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான அந்த வாய்ப்பை வழங்குவது, அதே போன்று மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு தனி பொருளாதார திட்டத்தின் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு சிறு குறு வங்கியில வங்கி கடன் கொடுத்து அவர்களுக்கு தனியாக அந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவதுன்னு இவ்வளவு விஷயங்களை சிறுபான்மை சமூகம் கல்வியில பொருளாதாரத்துல சமூகத்துக்கு முன்னேறுவதற்காக தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உயர் வகுப்பினராக பிறந்த ஒருவர் வந்து அவர் என்ன பாவம் செஞ்சிட்டாங்களா, சாதிய ரீதியாக உயர் வகுப்பு என்று சொன்னதுனால அவர்கள் வந்து எப்பொழுதுமே நலிந்துதான் இருக்க வேண்டுமா, அவர்களுக்கு அரசு வந்து உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. அந்த அடிப்படையில வழக்கம் போல சிறுபான்மை பக்கம் திரும்பி பார்த்தீங்களா, பெரும்பான்மைக்கு அதிலும் குறிப்பாக பிராமணர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஏன் சிறுபான்மைக்கு செய்யவில்லை என்று அவர்கள் தவறாக திசை திருப்புவார்களே ஆனால் அது பொய்யான தகவல். சிறுபான்மை மக்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறது. அதனால் திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய அந்த நிலை இனி தொடராது. அது மட்டுமல்லாமல் பெரும்பான்மை சமூகமும் இன்றைக்கு தேசிய நீரோட்டத்தில் இணைந்து பிரதமரை வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இருப்பதனால் இந்த சட்டத்தினால் இதை அங்கீகரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் உண்மையாகவே
உயர் சாதியில் பிறந்தாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கி நலிவடைந்து இருக்கக்கூடிய அந்த மக்களும் எல்லா மக்களோடு சமநிலைக்கு வர வேண்டும். அதுதான் ஒரு சமநிலை பெற்ற சமூக நீதியை காக்கிற ஒரு சமுதாயமாக அமையும். அதைத்தான் மத்திய அரசு செய்திருக்கிறது. அதனால் மீண்டும் நாங்கள் நெஞ்சார இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இந்துக்கள் காக்கிறதுக்காக தான் இந்த மனஸ்திரி புக்கை கொடுத்தோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அரசியல் ஆதாயத்திற்காக இஸ்லாமியர்களை காப்பதற்காக இஸ்லாமியர்களுடைய காவலன் வேஷம் போடுவார், கிறிஸ்துவர்களை காப்பதற்காக கிறிஸ்துவர்களுடைய காவலன் வேஷம் போடுவார். இப்ப முழுக்க முழுக்க அவர் இந்து விரோத கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி வருவதனால அவர் இந்துக்களுக்கான எதிரி என்பது ரொம்ப வெளிப்படையாகவே எல்லோருக்கும் தெரிகிறது. அப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்கள்ல தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார் என்பதை புரிந்து கொண்டதுனால நான் இந்துக்களுக்கு எதிரி கிடையாது, அதனால நான் மனுஸ்மிருதியை வந்து நான் மக்களுக்கு வந்து கொடுக்குறேன், நான் வந்து ஒரு புரட்சி செய்யறேன், இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போலி நாடகத்தை இவர் அரங்கேற்றுகிறார். நம்முடைய கருத்து என்னவென்றால், இந்துக்களுக்காக இந்துக்களுடைய அந்த மத நம்பிக்கைகளில் ஏதாவது ஒரு தவறான புரிதல் இருக்குமேயானால் அதை புரட்சி செய்வதோ அல்லது சீர்திருத்தம் செய்வதோ ஒருவர் முயல வேண்டும் என்றால் முதல்ல அவர் இந்து மதத்தினுடைய உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும். திருமாவளவன் அப்படி இருக்கிறாரா? கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஈவேராவின் கொள்கையை கொண்டவர் தான் திருமாவளவன். அவர் எப்படி இந்து மக்களுடைய அந்த நம்பிக்கைக்கு எதிராக புரட்சி செய்ய முடியும்? அவர் அந்த புரட்சிக்கான தகுதியானவர் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சுவாமி விவேகானந்தர் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இந்து மதத்தை நம்பியவர்கள், தங்களுடைய வாழ்வியலாக அதை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே நேரத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் என்று மக்கள் எதை கடைபிடித்தார்களோ அதை நீக்கினார்கள். அதே போன்று அந்த மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். அப்போ ஒரு சமயத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தும்னா அந்த சமயத்தின் நம்பிக்கை பெற்றவர்கள் தான் அதை செய்ய வேண்டுமே தவிர அந்த சமயத்தை கேலி பொருளாக கிண்டலாக விமர்சிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது என்பதை நாம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவனை பொறுத்தவரை இந்து மத நம்பிக்கை கொண்டவர் கிடையாது, கடவுள் நம்பிக்கையை அவர் ஏற்கக்கூடியவர் அல்ல, முழுவதுமாக அதை மறுத்து கிண்டலடிக்கக்கூடிய திராவிட கழகம் ஈவேரா போன்றவர்களுடைய அந்த மேடைகளில் முழக்கமிடக்கூடியவர். அவர் இந்து மதத்தை சீர்திருத்த போவதாகவோ அல்லது மனுஸ்மிருதி என்ன இருக்கிறது என்பதை இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதன் அடிப்படையில் இந்து மக்களுக்கு விழிப்புணர்வை தருகிறேன் என்று சொல்லுவதோ, இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. இந்து மக்கள் ஒருபோதும் அவரை அங்கீகரிக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் செய்து திமுகவோடு தான் ஒட்டி கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் அது அவருக்கு பின்னடைவைத்தான் சந்திக்கும். முழுக்க முழுக்க திருமாவளவன் போன்ற அயோக்கியர்களை இந்து சமூகம் ஒதுக்கிவிட்டது என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே பதிவு செய்கிறோம். அரசியலை பொறுத்தவரை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பதற்கும் தொடர்ந்து ஒரு செயல் நடப்பதற்கும் வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு, பாரதிய ஜனதா கட்சியில வாரிசு அரசியல் இருக்கிறதா அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாநிலத்துல ஏதாவது ஒரு அரசியல் பிரமுகர்களுடைய மகனோ அல்லது மகளோ இருக்கிறார்கள், அதை நாங்கள் மறுக்கல. இது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும், நீங்க இப்ப திண்டுக்கல் எடுத்துக்கங்க, ஐ பெரியசாமி அவர்கள் வந்து அமைச்சரா இருக்கிறாரு, அவர் பையன் என்னவா இருக்கிறாரு, தொழில் அதிபரா இருக்கிறாரா, அவரும் ஒரு எம்எல்ஏவா இருப்பாரு, அவரும் நாளை அமைச்சராக வருவார், இது இயல்பு தானே. நேரு எடுத்துக்கங்க, அவர் குடும்பத்துல ஒரு அமைச்சர் உருவாகிறதுக்கு வழிகாட்டுவாங்க. அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் எடுத்துங்க, திமுகவுடைய அமைச்சர், அவர் பையன் என்னவா இருக்கிறார், எம்பியா இருக்கிறார் திமுகவுல. அப்போ திமுகவுல தலைவர் ஸ்டாலின் இப்ப இருக்கிறார்னா அவருடைய பையன் உதயநிதி தான் அடுத்து முதல்வர். எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த அமைச்சர்களின் பிள்ளைகள் தான் மீண்டும் அமைச்சர்களாக மீண்டும் எம்எல்ஏவாக எம்பியாக இருக்க முடியும். இது திமுகவுல இருக்கிற எல்லா இடங்களிலுமே. அப்ப இதை நம்ம குடும்ப அரசியல் சொல்றோம். பாஜகவை பார்த்தால் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு தலைவர்கள் தான் அங்கொன்றுமாக இருப்பார்கள். அப்ப ரெண்டையும் நாம ஒன்று சேர்க்க முடியாது என குடும்ப அரசியல் என்பதை தொடர்ந்து வருவதை ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது. அது மட்டுமல்லாமல், இன்றைக்கு பொன்முடி அவர்களுடைய மகன் இது மாதிரியான கிரிக்கெட் சங்கத்துல சேருகிறார் அப்படின்னா இது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா பொன்முடி தான் இன்னைக்கு வந்து திமுகவில் இருந்து கொண்டு தமிழக மக்களை வந்து ஓசி பர்சன் சொல்லி கேள்விப்படுத்துறதும், என்னடா ஒரு பொது மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு அரசு விழாவிலே வந்து அசிங்கமாக பேசுவதும், அவருடைய நடைமுறை வந்து திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கிறது. அப்ப பெண்களை இழிவுபடுத்தக்கூடியவரையும் வார்த்தையால் ஆபாசங்களை அள்ளி தெளிக்கக்கூடியவர்களுக்கும் தான் திமுக தலைவர் தொடர்ந்து நிறைய பொறுப்புகளை தருவார் அப்படின்றது இந்த பொன்முடி அவர்களுடைய மகனுடைய அந்த வாய்ப்பை பொறுத்தவரை
இதெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதனால திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி, ஆபாச கட்சி, பெண்கள் வாக்களிக்க தயங்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது திமுக என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் இது போன்ற விஷயங்கள்ல இன்னும் பெண்கள் அழுத்தமாக திமுகவை எதிர்ப்பதற்கு தயாராவார்கள். அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்கும் அதிமுக தலைமையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் NDA என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கூட்டணியில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நிச்சயமாக கூட்டணியாகத்தான் நாங்கள் போட்டியிடுவோம். அது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசம் முழுக்க பல்வேறு கட்சிகளை இணைத்து நாங்கள் போட்டியிடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் ஒவ்வொரு கட்சியினரும் அந்த கட்சிக்கான வார்த்தைகளை அவர்கள் பேசுவது அவர்களுக்கான உரிமை. தேர்தல் நேரம் நெருங்கும் பொழுது நிச்சயமாக NDA தலைமையில் தான் அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும். நிச்சயமாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மீண்டும் பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கிஷோர் கேசவன் மீது வந்து ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில். அதை பற்றி இப்படி தொடர்ந்து வந்து திமுக அதில் வந்து பேசுகிறவங்க வந்து வழக்கு பதிவுன்றதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது கிஷோர் கே சாமி என்ன கருத்து சொன்னார் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியோ அல்லது பொறுப்புகளோ கிடையாது. அதனால் அது சம்பந்தமாக அவர் என்ன கருத்து சொன்னார் என்பது எங்களுக்கு தெரியாததுனால அது பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியாது. நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.